Hi friends, இன்னைக்கு நம்ம நார்மல் நீடில் வச்சு ஃபில்லிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்காக நான் ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பெட்டலில் ஸ்லாண்டிங்காக நான் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா சாட்டின் ஸ்டிச், அதில் வந்து ஸ்லாண்டிங் மெத்தட், இதுலேயே வந்து ஸ்ட்ரைட் மெத்தடும் இருக்குது, அதுவும் நம்ம பார்க்கலாம். நம்ம நார்மல் நீடில் சில்க் த்ரெட் வந்து நான் மொத்தம் 5 by 10 எடுத்திருக்கேன். ஸோ அதை வச்சு நம்ம அப்படியே அந்த பெட்டல் ஷேப்லேயே வந்து ஸ்டிச்சஸ் போடுறோம். பாருங்கள், இந்த எண்டில் நான் வந்து ஒரு ஸ்டிச் எடுக்கிறேன். எடுத்துட்டு அந்த பெட்டலோட எண்டில் அதில் அடுத்த ஸ்டிச் ஸ்லாண்டிங்காக நம்ம போடுறோம். சேம் இதே மாதிரியே அந்த பெட்டல் ஃபுல்லாக வந்து நம்ம ஃபில்லிங் கொடுக்குறோம். இது நம்ம சில்க் த்ரெட் எடுத்திருக்கிறதுனால சிலம்பல் வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக போடணும். நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் யூஸ் பண்ணும்போது அந்தளவுக்கு நம்மளுக்கு சிலம்பல்லாம் வராது. பார்த்திங்கன்னா நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். எண்டில் இந்த மாதிரி போட்டு முடிச்சுடுங்க. இது வந்து நம்ம ஸ்லாண்டிங் பார்த்தோம். அடுத்து வந்து நம்ம ஸ்ட்ரைட் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து நார்மல் நீடில் சேம் அதே மாதிரி சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போடுற ஸ்டிச், இதுவும் சாட்டின் ஸ்டிச் தான், பட் நம்ம இது வந்து ஸ்ட்ரைட்டாக போடுவோம். அந்த பெட்டல்லையே சேம் அதே பெட்டலில் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் நம்ம ஸ்டிச்சஸ் போடுறோம். ரெண்டு ஸ்டிச்சும் ஒரே மாதிரி தான், பட் அதை வந்து நம்ம ஸ்லாண்டிங்காக போட்டோம், இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போடுறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து த்ரெட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 by 10 எடுத்திருக்கேன். நீங்கள் அதுக்கு கம்மியாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில்க் த்ரெட் வந்து அவ்வளோ அழுத்தமாக தெரியாது. ஸோ நீங்கள் வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அண்ட் நீடில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சீவிங்க்கு யூஸ் பண்ணுற நீடில் தான். உங்களுக்கு ஆரி நீடில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மல் நீடில் வச்சும் நீங்கள் வந்து ஃபில்லிங் கொடுக்கலாம். அண்ட் இதுக்கு அவுட்லைனும் வந்து நம்ம நேற்று பார்த்தோம். பேக் ஸ்டிச் யூஸ் பண்ணி அவுட்லைன் எப்படி கொடுக்குறது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். ஸோ நார்மல் நீடில் வச்சே உங்களால் ஈஸியாக வந்து ஃபில்லிங் வந்து பண்ணலாம். இப்போ வந்து அடுத்த பெட்டல் நான் போகிறேன். சேம் அந்த பெட்டலும் அதே மாதிரி தான், நம்ம வந்து இந்த எண்டுலேருந்து அடுத்த எண்டு வரைக்கும் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டே போகிறோம். சேம் அந்த பெட்டலோட ஷேப்லேயே வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். கொஞ்சம் சிக்கு இல்லாத மாதிரி பார்த்து கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம நார்மல் நீடில் போடக்கூடிய ஸ்டிச்சஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இதிலே வந்து நம்ம லீஃப் ஃபில்லிங்கும் பண்ணலாம், அதுவும் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.
இப்போ நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். இதே மாதிரி நம்ம எல்லா பெட்டலும் ஃபினிஷ் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம அவுட்லைன் போடாததுனால உங்களுக்கு அன்ஈவனாக இருக்குது. நீங்கள் அவுட்லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைச்சிடும். இதே மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். நடுவில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன், அண்ட் ஒரு பீடும் கொடுத்துருக்கேன். அந்த பீட் பார்த்தீங்கன்னா நார்மல் நீடில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.